இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமாஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மாவா ஜிலேபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் குறைவான செலவில் வீட்லேயே செய்யக்கூடிய இந்த மாவா ஜிலேபி ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சர்க்கரை சேர்க்காத ஃப்ரெஷ்ஷான கோவா இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கோங்க கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் ரெண்டு சிட்டிக சேர்த்துருக்கேன் முதல்ல சர்க்கரை இல்லாத பால்கோவாவை நல்லா உதுத்துக்கிட்டு கார்ன்ஃப்ளாரையும் பால் பவுடரையும் ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் மைதாவை சேர்த்து பெசறி விட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சிக்கோங்க எனக்கு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டது நிறையா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா எண்ணெயில் போடும்போது கோவா பிரிஞ்சு போயிடும் நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கிற கோவா இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் சர்க்கரை பாகு செய்கிற வரைக்கும் இது ஊறுனா போதும் சர்க்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பேனில் நானூறு கிராம் சர்க்கரை சேர்த்து இரநூறு எம்எல் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருங்க சர்க்கரை நல்ல கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டே இருங்க இப்ப சர்க்கரை நல்ல கரைஞ்சிருச்சு இது கூட அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்துக்கோங்க இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கறதுனால பாகு ஆறுனப்புறம் கூட பூத்து போகாமல் இருக்கும் பாகு நல்லா கொதித்து ஒரு கம்பி பாகு வந்ததும் இறக்கி வச்சுட்டு அதில் ரெண்டு சொட்டு ரோசெசன்ஸ் சேர்த்துருங்க நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இது போல் சின்ன சின்ன பந்துகளாக உருட்டி வச்சுக்கோங்க கால் கிலோ கோவாவுக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி அஞ்சு ஜிலேபி வரும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற பந்துகளை பலகையில் வச்சு இது போல் ரோல் பண்ணிக்கோங்க இதுபோல் ரெண்டு கைகளையும் வச்சு விரிசல் இல்லாமல் ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ண இந்த மாவை இது போல் ஒன்று மேலே ஒன்று ஒன்றா சுருட்டி வச்சுருங்க ரோல் பண்ணும்போது விரிசல் இருந்ததுன்னா எண்ணெயில் போடும்போது கோவா பிரிஞ்சு வந்துடும் அதனால் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு நான்ஸ்டிக் பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடானதும் இதை லோ ஃபிளேமுக்கு மாத்திக்கோங்க ஒரு ஈடுக்கு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஜிலேபி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஜிலேபியை சேர்த்ததும் லேசா எலும்பி வரும்போது ஒரு ஸ்பூன் வச்சு ஜாக்கிரதையா திருப்பி விட்டுக்கோங்க ஜல்லிக்கரண்டி பயன்படுத்தி திருப்பினீங்கன்னா ஜிலேபி பிரிஞ்சு போயிடும் அதனால் ஸ்பூன் வச்சு ஒன்று ஒன்றா ஜாக்கிரதையாக திருப்பி விட்டுக்கோங்க முப்பது செகண்டுக்கு ஒரு தடவை இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கோவா இருக்கிறதுனால இது கருகிடும் இதை கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ரெட் வந்ததும் இதை ஒன்று ஒன்றா எடுத்து சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க இந்த ஜிலேபியை சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க நல்லா ஊறுன இந்த ஜிலேபியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதாம் தூளை மேலே வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க இந்த மாவா ஜிலேபியை இந்த தீபாவளிக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்